ஆர்எஸ்எஸ் காரர்கள் போட்ட திட்டம் தான் மாரிதாஸ் போன்றவர்கள் குறைத்துக் கொண்டிருப்பது. மதன்ஜி வந்து டி ஷர்ட் மாத்தின கதையெல்லாம் சொல்லி கதர்ன பிறகும் அவருடைய காசு கேட்ட ஆடியோ வந்து அதையும் உடைச்சு காலி. 100 ஆண்டுகளில் இல்லாத பொருளாதார சரிவு, பொருளாதார தேக்கம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அதை கொண்டு போய் பீகாரிகள் என்று மட்டும் வட்டம் போட்டிருக்காங்க. காரணம், பீகார்ல தேர்தல் வரப்போகுது. என்னையா ஹாஸ்பிட்டல் இது ப்ரொஜெக்டர் வசதி வச்சுட்டு, போட்டோகிராஃபர் வச்சுக்கிட்டு, மெடிக்கல் கிட்ஸ் இல்லாம, மெடிக்கலுக்கான டாக்டர்ஸ் இல்லாம என்னைய நடந்துட்டு 1 ரூபாய்க்கு சாதாரணமா வாங்குற மாஸ்க 19 ரூபாய்க்கு வாங்குறதா கணக்காட்டிருக்காங்க. வணக்கம் தோழர்களே, பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பல் ஏன் அதிமுகவுக்கு முட்டு கொடுக்கின்றது? ரொம்ப முக்கியமான இடத்திலே இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். ஏன் மாரிதாசுகளும் பிஜேபி கல்யாணும் மற்ற அல்லு செல்லுகளும் ஏன் தொடர்ந்து பிஜேபிக்காரர்கள் அதிமுகவை ஆதரிக்கிறார்கள்? ரொம்ப முக்கியமான இடமாக நான் பார்க்கிறேன். ஏன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் தமிழகத்தில் பொருளாதார நெருக்கடி உட்பட மக்கள் அவல நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வாதாரத்தை கேள்விக்குள்ளாக்கி வைத்திருக்கிறது மத்திய மாநில அரசுகள். எனவே கூட்டு சேர்ந்து மக்களை திசை திருப்புகிற வேலையிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். 15-20 நாளைக்கு முன்னாடி ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவருடைய மரணம் குறித்து தமிழ்நாடு கொந்தளித்தது. ஏன் உலகமே கொந்தளித்தது? ஐநா சபை அதை கையில எடுத்திருக்கிறது. அதை கையில எடுக்கிற போது நமக்கு கிடைத்த தகவலின்படி, சேவா பாரதி என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு கிளை பிரிவு போலீசாரோடு சேர்ந்து அங்கே தாக்கியதும், சகல பகுதிகளிலும் போலீஸ்காரர்களோடு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்ற போர்வையிலே அதிகாரத்தினுடைய மைய புள்ளியிலே ஆர்எஸ்எஸ் காரர்கள் இருந்தார்கள் என்பதையும் வெட்ட வெளிச்சமாக்கியது பத்திரிகைகளும் ஊடகங்களும், யூடியூப்ல இருக்கிற ஊடகங்கள். எனவே இதை திசை திருப்ப வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆர்எஸ்எஸ் காரர்கள் போட்ட திட்டம் தான் மாரிதாஸ் போன்றவர்கள் குறைத்துக் கொண்டிருப்பது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதை பலவர்கள் டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, ரெண்டு பேருடைய மரணம் சின்ன விஷயம் ரங்கராஜ் பாண்டி சொன்னார். இந்துத்துவ அமைப்புக்காரர்கள் என்ன கேட்டார்கள்? ஒரு கிறிஸ்தவனுக்கு என்றவொன்னே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு அவங்கள கூவி பார்த்தாங்க. மக்கள் மண்டையில் அடிச்சு ஓரமா உட்காரியான்னு சொல்லிட்டாங்க. இது அவர்களால் ஜீரணிக்கவே முடியல. அதுக்கப்புறம் வேற ஒன்ன திசை திருப்பினார் மாரிதாஸ். என்ன பண்ணார்னா, ஊடகங்கள் சரியில்லை, ஏன்னா எல்லா உண்மைகளையும் ஊடகங்கள் தானே கொண்டு வந்து மக்கள் மத்தியில சேர்த்தாங்க. எல்லா சேட்டலைட் ஊடகங்களும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் இங்க இருக்கிற குட்டி குட்டி ஆன்லைன் சேனல்ஸும் நிறைய உண்மைகளை மக்கள் மன்றத்திலே பேசினாங்க. அதனால இவங்களை எல்லாம் வாயடைக்க வேண்டிய தேவை இருந்தது. எனவே அவங்க வாயடைக்கிற வேலையை மாரிதாஸ் மாதிரி ஒரு ஆளுகிட்ட ஒப்படைச்சாங்க. இப்ப மாரிதாஸ் என்ன பண்ணாரோ, நான் மெயில் போட்டேன், கையில் போட்டேன்னு என்னென்னமோ வேலை பார்த்து டெக்காலிட்டி வேலை எல்லாம் காமிச்சாரு. ஆனா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை அப்படியே புடுங்கி, நீ போட்ட எல்லா மெயிலும் டுபாக்கூர் மெயிலியா, நீ வந்து குணாசேகருக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு நீ பேசிட்டு இருக்கையா அப்படின்னு அவர் மெயில் மேட்டரவே ஒன்றும் மேட்டரா ஆக்கி விட்டாங்க. இதுல அவங்களுக்கு ரொம்ப கடுப்பு. அதுக்கப்புறம் மதன் ஜி வந்தாரு. மதன் ஜி வந்து டி ஷர்ட் மாத்தின கதையெல்லாம் சொல்லி கதர்ன பிறகும் அவருடைய காசு கேட்ட ஆடியோ வந்து அதையும் உடைச்சு காலி பண்ணிச்சு. இப்போ ஏவுகணை அம்புகளை எல்லாம் உடச்சு உடச்சு காலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு மக்கள். சரி, எதுக்குடா இவ்வளவு வேலை பாக்குறாங்க அப்படின்னா, நாம் மத்திய மாநில அரசுகளை பற்றி பேசாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி என்ன பேசலன்னா, போன 2 நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய சக்தி காந்ததாஸ் அவர்கள் ஒரு பேங்கர்ஸ் உடைய மீட்டிங்ல இப்படி பேசியிருக்கிறார். 100 ஆண்டுகளில் இல்லாத பொருளாதார சரிவு, பொருளாதார தேக்கம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இது நாங்க சொல்லலங்க, சக்திகாந்த தாஸ் சொன்னாரு, நீங்க எடுத்து பாத்துக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்திய பொருளாதாரம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது, உடைத்து காயடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சக்திகாந்த தாஸ் அவர்களுடைய பேச்சு நமக்கு காட்டியது. அப்ப மக்கள் இதை குறித்து பேசுவான்ல, நான் கோவணம் கட்டினே அதையும் உரிட்டீங்க, வீட்டுல சோறு இல்ல, என் பிள்ளை படிக்க முடியல, என் பிள்ளைக்கு வேலை இல்ல, நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கும் வேலை இல்ல, நான் விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன், கடன் கப்பிய வாங்கி பொருளை கூட விற்க வழி இல்லாம இன்னைக்கு நான் நாசமா போய் நடுத்தருவில் நிக்கிறேன், இந்த பக்கம் நான் நாடக கலைஞன், எனக்கு சோத்துக்கு வழி இல்லாம தெருவில் நிக்கிறேன், இந்த பக்கம் திருநங்கை, நான் சோத்துக்கு வழி இல்லாம தெருவில் நிக்கிறேன், இந்த பக்கம் இன்னும் திரட்டப்படாத தொழிலாளர்கள், நாங்க சோத்துக்கு வழி இல்லாம வெளியே நிக்கிறோம், இன்னும் கோடிக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெருவில் நிக்கிறாங்க என்ற அலறல் கேட்கிற போது, அந்த அலறலை ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூடுதலா சவுண்ட் எடுத்து கத்துறது யாரு அப்படின்னா, மாரிதாஸ் போன்றவர்கள். அவங்களை தூண்டி விட்டு இந்த அலறல் சத்தம் மக்கள் காதலை விழாம பாத்துக்கிறாங்க. அது உண்மை இல்லை மக்களே, மக்களுக்கு உண்மை தெரிஞ்சாகும். அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன, ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை, இன்னொரு பக்கம்
எல்லையில ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதிகமாக ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டதும் கழுத்தை அறுத்து அவர்கள் கொண்டதும் ராணுவ வீரர்கள் உடல் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டதும் இன்றை இருக்கிற பிஜேபி ஆட்சியில் தான். நீங்க எடுத்து படிங்க, அவ்வளவு விஷயங்கள் ஆன்லைன்ல கிடக்கு, பத்திரிகைகள் வெளியிட்டு இருக்காங்க, உண்மைகளை அப்படியே தூக்கி வெளியே போட்டுக்கிறாங்க. அப்ப நீங்க அதை படிங்க. அப்போ மிகப்பெரிய அளவுல ராணுவத்தில் இருக்கிற வீரர்கள் கொலை செய்யப்பட்டது பிஜேபியினுடைய காலகட்டத்தில். அதுல கொத்தா சாகப்பட்டது அப்படின்னா ஒரு போரும் இல்லாம புல்காமால நேத்தி நேரம் நடந்த லடாக் பகுதியில் நடந்த தாக்குதல்களை 20 பேர் செத்துருக்காங்க. அதை கொண்டு போய் பீகாரிகள் என்ற மட்டும் வட்டம் போட்டிருக்காங்க. காரணம், பீகார்ல தேர்தல் வரப்போகுது. எனவே பீகார் வீரர்களை அப்படி ராணுவத்தினுடைய உச்சபட்சமா காட்டி அதன் மூலமாக ஓட்டு வாங்குறதுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபி காரங்க. ஆனா தமிழ்நாட்டுக்காரர் பழனியும் செத்துருக்கிறாரு என்பதையும் சேத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவங்க செத்து போனாங்க, இவங்களால ஒண்ணுமே இது பண்ண முடியல. அப்ப இத போய் எதிர்கட்சிகிட்ட சொல்றாரு பிரதமர். எதிர்கட்சிகிட்ட சொல்லும் போது மாட்டிக்கிறாரு. எப்படி மாட்டிக்கிறாரு? இது வரைக்கும் சீனாக்காரன் என்ன சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னா, நாங்க உங்க எல்லையில வரல, நாங்க வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், எப்படா நீ வராம எங்க ஆளுகளை கொண்டேன் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இதவே பிரதமர் மோடியும் ஆமான்றாரு. நீங்க எடுத்து படிங்க. எதிர்கட்சியினுடைய சந்திப்புல மோடி என்ன சொன்னாரு? சீனாக்காரர்கள் நம்முடைய எல்லைக்கு வரல, சீனாக்காரர்கள் ஒரு துண்டு நிலத்தையும் நம்ம நிலத்தை பிடிக்கல அப்படின்னு சொன்னார்ல. அப்ப நான் என்ன கேட்கிறேன் மிஸ் மோடி, அப்ப அவங்க உள்ள வரலன்னா நம்ம ஆளுங்க செத்தது எப்படி அப்படின்ற கேள்விய நான் மட்டும் இல்ல இந்தியா முழுசு கேட்க ஆரம்பிக்கிற போது அதை திசை திருப்ப வேண்டிய தேவை இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் பெட் விஷயம். வெளிநாட்டில் இருக்கிற பத்திரிகையாளர்களும் வெளிநாட்டில் இருக்கிற பேராசிரியர்களும் நேராய கேள்விகளை முன்வைக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, என்னைய ஹாஸ்பிட்டல் இது ப்ரொஜெக்டர் வசதி வச்சுக்கிட்டு போட்டோகிராஃபர் வச்சுக்கிட்டு மெடிக்கல் கிட்ஸ் இல்லாம மெடிக்கலுக்கான டாக்டர்ஸ் இல்லாம என்னைய நடந்துட்டு இருக்கு என்ற கேள்விகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதுக்கு பதில் இல்ல, அதை திசை திருப்பணும். மக்கள்கிட்ட இருந்து திசை திருப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு சப்ப மேட்டர் தூக்கிட்டு வந்து போடுறது, இல்லைன்னா யாருமே அடையாளம் தெரியாத ஒருத்தர் தூக்கிட்டு வந்து உள்ள போடுறது, இது அவங்க வேலையா இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் அதிமுகவுக்கு முட்டுக் கொடுக்கணும், பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் ஏன் அதிமுகவுக்கு முட்டுக் கொடுக்கணும் என்றால், அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஜெயலலிதா இருக்கிற வரையும் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுக்குள்ள பேரணி போனதில்லை, வகுப்பு எடுக்கிறதுக்கு முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஜெயலலிதா அவர்கள் தடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற முதல் மந்திரிகளாகவும் துணை முதல்வராக இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவருடைய ஆட்சி காலத்துலதான் தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவுல ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கிறது, பிஜேபி வளர்ந்து இருக்கிறது என்று சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க புரிய வந்து அதிகார மட்டத்துக்குள்ள போறாங்க. நீங்க வாலண்டியர்ஸ் யார் எடுத்தா அது பிஜேபி காரங்க இருப்பாங்க, ஏதாவது ஒரு புது பேர்ல உள்ள வருவாங்க. நீங்க வாலண்டியர்ஸ் எது வேணும், மக்களுக்கு பொருள் கொடுக்கணும் கவர்மெண்ட்னா வாலண்டியர்ஸ் ஆர்எஸ்எஸ் காரங்கள் மூலமா கொடுக்க வைக்கிறது, ஆர்எஸ்எஸ் காரங்கள் முன்னிலைப்படுத்துவது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாங்க வந்து தார் ஊழல்ல, குட்கா ஊழல்ல, மணல் ஊழல்ல உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவோன்னு மிரட்டி இந்த ரெண்டு பேரையும் அடிபணிய வச்சிருக்கிறது மத்திய அரசு. அதனால மத்திய அரசுக்கு அடிபணிந்து இவர்கள் ரெண்டு பேரும் பெரிய அளவுல எதையுமே செய்யாம கையை கட்டிட்டு நிக்கிறாங்க. எனவே தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறைகள்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஊடுருவி இருக்கிறது, பண்பாட்டு துறைகளுக்குள்ள ஊடுருவி இருக்கிறது, பல்வேறு அரசு அலுவலர்களுக்குள்ள ஊடுருவி இருக்கிறது, பள்ளிக்கூடத்தினுடைய வாத்தியார்களே ஆர்எஸ்எஸ்கான கூட்டத்தை நடத்தி மாட்டின கதையெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு பாக்குறோம். அப்போ ஆர்எஸ்எஸ் மிக தெளிவாக இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, அதிகார மட்டத்திற்குள் ஊடுருவி பரவி சாமானிய மக்கள்ல நாங்க தான் இப்ப வந்து சேர்ந்திருக்கிறோம்னு இந்து என்ற போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றுகிறார்கள். இவங்க எந்த இந்துக்கு வேலை பார்த்தாங்கன்னு ஒரு இந்து கேள்வி கேட்டா இவங்க பப்பப்பான்னு ஒழிப்பாங்க. ஏன்னா இவங்க இந்துக்களுக்கு வேலை பார்க்கறதா இருந்தா பிற்படுத்தப்பட்டவை இந்து இல்லையா, அவை புள்ள படிக்கிறதுக்கான இடஒதுக்கீட்டை தூக்கி வெளியே போட்டவே அப்ப பிற்படுத்தப்பட்டவை இந்து இல்லையா, தலித்துகளுக்கான கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் தூக்கி வெளியே போட்டையே அப்ப தலித்துகள் வந்து இந்து இல்லையா, பழங்குடி மக்களை தூக்கி வெளியே போட்டையே அப்ப பழங்குடி இந்து இல்லையா என்று கேள்வி வருமே என்பதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அதிகார மட்டத்தில் ஊடுருவதற்கும் நல்ல சட்டாமுலையா தெருவில் திரிகிறதுக்கும் நினைச்சதெல்லாம் காரியம் சாதிக்கிறதுக்கும் வேற எந்த ஆட்சி வந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்காது, அடிமை அதிமுக ஆட்சி வந்தால் மட்டும்தான் அது நடக்கும் என்று ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கூட்டம் அதனுடைய வெளிப்பாடுதான் இங்கே அதிமுகவுக்கு முட்டுக் கொடுப்பதும் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் குறை சொல்வதும் என்று மாறி இருக்கிறார்கள். அதை இன்னொன்று கூட சொல்லுங்க, ஏன் அதிமுக வந்து இவங்க காப்பாத்தணும்னா, அதிமுக ஏராளமான ஊழலை இந்த கொரோனா பீரியட்ல செஞ்சிருக்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் அதிமுக செய்த ஊழலை ஜூனியர் விகடன் பெரிய அளவில் வெளிப்படுத்தி இருக்கு. நீங்க பாக்கலாம், நீங்க பழைய பத்திரிகை கட்டுரைகள்லாம் எடுத்தா அவங்க நிறைய சொல்றாங்க. ஜூனியர் விகடன் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ஒருபோதும் கட்டுற போடல.
நீங்க சொன்ன தகவல்கள் எல்லாம் அடிப்படையில தான் நாங்க இந்த கட்டுரை எழுதியிருக்கோம்னு மறுக்க முடியாது. நீங்க நாங்க சொன்னது கரெக்ட் அப்படின்னு மறுப்புகளையும் அவங்க நாங்க சொன்னது கரெக்ட்னு ஒத்த காலம் நிக்கிறாங்க ஜூனியர் விடல். அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வீனஸ் N95 அப்படின்ற மாஸ்க் 115 ரூபான்னு அரசு வாங்கியிருக்கு, ஆனால் 70 ரூபாய்க்கு கேட்டா கொடுத்துருப்பாங்களாம். அப்ப நீங்க 70 ரூபா மாஸ்க 115 ரூபான்னு வாங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 260 ரூபா மதிப்புள்ள மெடிக்கல் கிட்ல 365 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இப்படியா பல ஆயிரம் மெடிக்கல் கிட் வாங்கியிருக்காங்க, அது என்னன்னு கேள்வி கேட்டுறாங்க. பிபிஇ அப்படின்னு ஒரு கிட்டு மெடிக்கல் கிட்டு, அதை 290 ரூபாய்க்கு வாங்குறத 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 3 ரூபாய்க்கு சாதாரணமா வாங்குற மாஸ்க 19 ரூபாய்க்கு வாங்குறதா கணக்காட்டிருக்காங்களாம். ரேபிட் டெஸ்ட் கருவியை 245 ரூபாய்க்கு வாங்கிருக்கலாமா, ஆனா எவ்வளவு வாங்கியிருக்காங்களா, 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களா. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மகா ஊழலாக இந்த கொரோனா காலகட்டத்துல கிட்ஸ் வாங்கினதுல நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பத்திரிகைகள் வெளிப்படுத்துறாங்க. இது மக்கள்கிட்ட போயிடக்கூடாது, ஏன்னா 1000 ரூபாய் குடுத்துட்டு மக்களை ஏமாத்தியாச்சு. எனவே மக்கள்கிட்ட போகக்கூடாதுன்றதுக்காக சங்கிகளுடைய துணையோடு தங்களை அதிமுக காத்துக்கொள்கிறது, காப்பாற்றிக் கொள்கிறது. அதிமுக துணை இல்லாமல் சங்கிகள் தமிழ்நாட்டில் வாழ முடியாது என்பதாக ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முட்டு கொடுத்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதிமுகவுக்கு இன்னொரு செக் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, ஸ்கூல் பிரச்சனை. பிளஸ் டூ தேர்வு ரிசல்ட் இன்னும் வரல, பிளஸ் டூ தேர்வு எழுதாத பசங்களுக்கு வந்து இன்னும் திரும்ப டெஸ்ட்டும் வைக்கல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஃபீஸ் வேண்டான்னு திரும்ப திரும்ப அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்கு, ஆனா இந்த மாசத்துக்குள்ள கட்டலன்னா உங்க பிள்ளைய டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் சொல்றாங்க. ரெண்டாவது, ஃபீஸ் கட்டாத பிள்ளைங்களை ஆன்லைன் கிளாஸ்ல அனுமதிக்கலன்னு நேத்து ரெண்டு பிள்ளைங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அப்ப இந்த தற்கொலை முயற்சி, ஸ்கூலுக்கு போக முடியாத முயற்சி, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காததெல்லாம் நீங்க வந்து அரசுக்கு அதெல்லாம் கொண்டு போக கூடாதுன்றாங்க. அரசு இதை திசை திருப்புவதற்கு அதிமுக பிஜேபியினுடைய பின்னால் நிக்குது. தமிழகத்துல சத்துணவின் மூலமாக உணவு ஏற்பாடு என்பதை 500,000 குழந்தைகள் பெற்றுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஸ்கூல்ல எல்லாம் லீவுன்றதுனால அந்த குழந்தைகள் உணவற்றவர்களாக, சரிவிகித உணவு இல்லாம சாப்பாட்டு பிரச்சனையில தெருவில் நிக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு வீடு தோறும் கொண்டு போய் சாப்பாடு கொடுங்க நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் புறக்கணித்து விட்டு, அதெல்லாம் நொட்டாங்கல தள்ளிட்டு அரசு அதை கண்டுக்காம இருக்கணும், அது பிரச்சனையா எழுப்பிக்கிட்டே இருக்காங்க, எனவே அதை கண்டுக்காம போகணும்ன்றதுக்காக அரசு, அதிமுக அரசு பிஜேபியினுடைய முதுகு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, மின்சார திருத்த சட்டம் அப்படின்ற ஒண்ணு. அது என்ன மின்சார திருத்த சட்டம் அப்படின்னா, இனி மின்சாரத்தை சாமானியர்கள் கிடைக்கிறதுக்கு ஒரே காரணம் அது அரசினுடைய கையில இருக்கிறனாலதான். உற்பத்தி யார் வேணாலும் செய்யலாம், ஆனால் விநியோகத்தை அரசு மட்டும்தான் செய்யும். மீட்டர் பெட்டி வச்சு அரசு மட்டும்தான் விலை நிர்ணயிக்கும், அரசு தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். கம்பெல்லாம் ஊண்டி வயர்லாம் போட்டு அரசு தான் கொண்டு போய் சேர்க்கும், அது தனியார்த்தே இல்லை இது வரைக்கும். ஆனால் மத்திய அரசு என்ன பண்ணிருக்கு, புதிய மின்சார திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக இந்த விநியோகத்தை தனியாருக்கு கொடுத்திருக்கிறது. ஏன் தனியார் கொடுக்கிறதுனா, ரிலையன்ஸ் கம்பெனி, அதானி போன்ற பெருநிறுவனங்கள் மற்றவர்களும் மிக அதிகமாக மின் உற்பத்தியில ஈடுபடுறாங்க, எனவே அவங்களை காப்பாற்றணும், அவங்களுக்கு லாபம் சம்பாதிக்கணும்னு மின்சார விநியோகத்தை தனியார்க்க கொடுத்துட்டாங்க. அப்ப குறிப்பா வந்து மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் மின் விநியோகத்தை முதல் கட்டமா கொடுத்திருக்காங்க. இதை நம்ம எதுக்குறோம், தமிழகத்துக்கும் இந்த மின் விநியோக திட்டம் இருக்கு, இதை நம்ம எதுக்குறோம், என்ன எதுக்குறோம்னா, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட போகிறது, குடிசைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பல்பு ஒளி ஓசியா கொடுக்கிற கரண்ட் இல்லாம போப்பது, அதே மாதிரி 100 யூனிட் கரண்ட் எல்லாருக்கும் ஒளி இல்லாம போப்பது, அதே மாதிரி சிறு குறு குடிசை தொழில் கொடுக்கப்படுகிற இலவச மின்சாரமும் இல்லை என்று ஆக போகிறது. அப்ப இதை நம்ம கேள்வி கேட்க போறோம். இந்த கேள்வியை நம்ம கேட்கக்கூடாதுன்றக்காக தெளிவா நம்ம வேற ஒரு பக்கம் திசை திருப்பி விட்டு அதிமுக பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது. இன்னொரு விஷயம், இப்பதான் இவ்வளவு கஞ்சிக்கலாம நம்ம தெருவில் நிற்கும் போது பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும், பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பொருளுடைய விலையும் உயரும். அப்ப எல்லா பொருளுடைய விலையும் உயர்ந்தா கஞ்சிக்கு இல்லாம தெருவில் நிக்கிற நமக்கு எதையும் வாங்க முடியாத சூழல் உருவாகும். அதன் மூலமாக நாம் எந்த பொருளையும் வாங்கி உண்ண முடியாத சூழலுக்கு தள்ளப்படுவதோடு வாழ்வாதாரம் மட்டும் நடுத்தரில் நிறுத்தப்படுவோம். இதை நம்ம கேட்க கூடாது. எனவே இதை திசை திருப்புகிற வேலையிலே அதிமுக பிஜேபி அரசினுடைய முதுகு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன சிக்கல் அப்படின்
இரண்டு மத்திய மாநில அரசுகளும் சேர்ந்து கொண்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டு கொடுத்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் திசை திருப்பிக்கிட்டு இப்ப மத கலவரத்தை உருவாக்க போறோம்னு மிரட்டிக்கிட்டு அதிமுகவை அடிபணிய வச்சுட்டு இருக்கிறாங்க. மக்கள் மன்றத்துல நான் சத்தமா கேட்கிறேன், மக்களை காப்பாற்றுகிற அரசு இது ரெண்டும் இல்லை. ரெண்டும் போலியான அரசு, ரெண்டும் மக்கள் விரோத அரசு, ரெண்டும் பார்ப்பனி அரசு, ரெண்டுமே வந்து தொழிலாளர்களுக்கு விரோதமான அரசு, ரெண்டும் மானுடத்திற்கு எதிரான அரசு என்பதை காரணத்தினால இவங்களுக்கு பதவி பணம் இதுதான் முக்கியம், மக்களுடைய நலன் முக்கியம் இல்லை. மக்கள் சிந்திக்க வேண்டும்,
அதிமுகவும் ஆர் எஸ் எஸ் ஒருவரை ஒருவர் முட்டுக் கொடுத்து பின்னாடி இருக்கிற அரசியல் இதுதான் தோழர்களே. நன்றி.